காமத்தை வெல்ல என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் யாராலும் வெல்ல முடியாது காம விகாரத்தை வெள்ளற்கரிய மாமாகி வெள்ளென்று சொல்லவும் வெள்ளுது கருக்குரியவனார் மசான் செய்து மசான் சொல்லுவார் செல்லவே வெல்லவே முடியாது எவ்வளோ கட்டுப்பாடு இருக்கான் டக்க சமயத்தை ஆமாந்துருவான் அப்போ ஆசானை கேட்கணும் என்னையா நான் செய்த பாவம் என்னை பிச்சு திங்கிதுயா எதையோ சரி பட்டினி கிடக்கிறான்னு பார்த்தா பட்டினி கிடந்தா செத்து போவேன் உணவு தந்த காம விகாரம் வருது நான் எப்படியா வெல்ல போகிறேன் இருந்தாலும் தயவு கொண்டு நான் வெல்லுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறார் அப்படி இருக்க தொண்டு இருக்கலாம் திருமணம் செய்ய விரும்பினால் விரும்பலாம் அதுக்கு நானும் துணை இருப்பேன் அவன் விரும்பு கொண்ட பொண்ணை திருமணம் பெண்ணை திருமணம் செய்து வைப்போம் அது அப்புறம் ஆக தொண்டர்களுக்கு அந்த வல்லமை இருக்கு எதையும் சமாளிப்பார்கள் எதையும் செய்து கொள்வார்கள் ஆக இப்படி எல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் எதுக்கு என்ன உலகம் நிலையில்லாத வள்ளுவன் சொல்வது போல் நிலையில்லாததை நிலையாக்கி கொள்ள வேண்டும் எதிய நிலையில்லை உடம்பு நிலையில்லை ஏன் நிலையில்லைன்னா நிலைப்படுத்தி கொள்ளலாம் யார் தெய்வால் முடியும்பா தன் உடம்பை உயிரையும் காப்பாற்றி கொண்ட வல்லவர்கள் வள்ளுவ பெருமான் ராமலிங்க சாமிகள் அவரும் மரணமில்லை உடம்பை நிலைப்படுத்தி கொண்டார்கள் சாக்காடு அவருக்கு இல்லை மரணமில்லை உடம்பை இப்போ உடம்பை நிலைப்படுத்தி கொண்டவன் நிச்சயம் உயிரை நிலைப்படுத்தி கொள்வான் உடம்பையும் உயிரை நிலைப்படுத்தி கொள்கின்றவன் சிறந்த அறிவாளி உடம்பையும் உயிரை நிலைப்படுத்தி கொண்டவன் சிறந்த ஞானி உடம்பையும் உயிரை நிலைப்படுத்திக் கொண்ட சிறந்த மனிதன் உடம்பையும் உயிரை நிலைப்படுத்திக் கொண்ட சிறந்த கருணையை வடிவானவன் உடம்பை உயிரை நிலைப்படுத்திக் கொண்ட ஜீவத்தை உள்ளவன் உடம்பை உயிர் உடம்பை உயிரை நிலைப்படுத்திக் கொள்கின்றவன் ஆசான் அகத்தீசனாவான் ஆக இப்படியெல்லாம் ஒரு உடம்பை நிலைப்படுத்தி நிலையில்லாத ஒன்றை நிலைப்படுத்தி கொள்வதுதான் வள்ளுவன் நிலையாமை என்று வைத்தான் ஆக இப்படி நோக்கம் இந்த ஆசான் இப்படி சொல்லுகிற நோக்கம் பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் தான் இருந்தோம் உலகத்தில் இருந்தே இந்த உலகத்தை பகித்து கொள்ளவில்லை உலகம்தான் உனக்கு ஏணி மேல்நிலை அடைவதற்கு உனக்கு படிக்கட்டாக இருக்குது மச்சிக்கு செல்லவென்றால் படிக்கட்டு போல உலகமே உனக்கு துணையாக இருக்கும் உலகத்தை விட்டு எங்கேயும் போகாதே எது பசும்பாலும் பச்சரிசி சோறும் பச்சரிசியும் பசும்பாலும் வேண்டும் உனக்கு பசு நெய் வேண்டும் சர்க்கரை வேண்டும் பழங்கள் வேண்டும் வேணுமே நீ எங்கே போவேன் காட்டுக்கு போக முடியுமா உனக்கு தவத்துக்கு தேவையான உணவு வேணுமல்லவா உலகமே உனக்கு ஏணிப்படியாக இருக்கும் இங்கே இருக்க பெண்களும் ஆண்களும் உனக்கு தாய் தந்தை அவன் 10 வயசு பேனா தான் எனக்கு தந்தை 10 வயசு பொண்ணாக இருந்தால் எனக்கு தாயின் இவருக்கு துணை கொண்டே ஜென்மத்தை கடத்திட்டவன்னா அப்போ இந்த உலகத்தை துணை கொண்டே ஜென்மத்தை இது புரிந்து கொண்டு உலகத்தை புரிந்து கொண்டு ஜென்மத்தை கடத்திட்டு கொள்ளும் தான் வள்ளுவன் நிலையாமை வைத்திருக்கிறான் ஆக நிலைப்படுத்தி கொண்டான் வள்ளுவபெருமான் நிலைப்படுத்தி கொண்டான் எப்படி அவனுக்கு நரசரி மாறியதுன்னா ஆசான் ஞான பண்டிதன் அகத்தீசனை பூஜை செய்தார் வள்ளுவருமான் பூஜை செய்து பூஜை செய்ய சிறப்பறி வந்தது பூஜையும் புண்ணியம் செய்ய சிறப்பறி வந்தது சிறப்பறி வந்த பின் உலகத்தை நிலையில்லாதது என்று அறிந்தார் தன் உடம்பு நிலையில்லாதது என்று அறிந்தார் மேலும் பூஜை செய்து கொண்டு வந்தார் ஆன்மாவை பற்றியிருந்தார் உடம்பை பற்றியிருந்தார் உயிரை பற்றியிருந்தார் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க